படத்தில் நடிப்பேன்னு சொன்னது வந்து என்னுடைய தொழில் வந்து சினிமா. சினிமா தான் என்னுடைய தொழில், நடிப்பு தான் என் தொழில், நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு பிறகு அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக வந்து படப்பிடிப்புக்கு போயிட்டார். அப்போ அன்றைக்கி வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு முழுக்குன்னு யாருமே பத்திரிகையில் போடலையே. அது சரத்குமாரை பார்த்தா மட்டும் அது கொஞ்சம் அப்படியே சொல்லணும்னு ஆசை வந்து அந்த ஆசையை வந்து நிறுத்திக்கிறது பெட்டர். ஏன்னா எனக்கும் தொழில் ஒன்று இருக்குது. இது வந்து அரசியலில் வந்து பொது வாழ்க்கை, இப்போ இவங்க சொன்ன மாதிரி தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் பாலிட்டிக்ஸ் நினைக்கிறவனா. பொது வாழ்க்கைக்கு சமூக சேவைக்கு அடுத்த கட்டம் தான் அரசியல். அப்படி இருக்கும்போது நான் பொது வாழ்க்கையில் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து, பள்ளி பருவத்திலிருந்து, கல்லூரி நாட்கள்லேருந்து, ஸ்கூல் பீப்புள் லீடர் ஸ்கூல்லேருந்து, என்சிசிக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி டெல்லி பேரேடுக்கு போனதுலேருந்து பொதுமக்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒருவனாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தொழில் சினிமா, அரசியல் வந்து நான் வந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். அது என்றுமே தொடரும். அதுக்கு ஒரு டாடா பை பை சூரியன்றது வந்து இந்த சரத்குமாருக்கு அதுக்கு வரதுக்கான காரணமும் கிடையாது. அதாவது அதில் வந்து எனக்கு என்ன வேதனை என்றால், அவர் வந்து நடிகர் சங்கத்தில் தோல்வி, அதுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, ஸோ பலவித தோல்விகளை சந்தித்து விட்ட காரணத்தினால் அவர் வந்து டாடா சொல்கிறதா முடிவு பண்ணான்னு சொல்கிறேன். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு தோல்விகளும் வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகின்ற தலைவன் நான் அல்ல என்பதை உங்களுக்கு சொல்லிக்கணும். கடவுள் கைத்தட்டி எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து இட் டசன்ட் பாதர் மீ அட் ஆல் அ வீ பிட். இட்ஸ் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் அட் அகெயின் இன் மை லைஃப். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தோல்வியை சந்திக்கிறவன் தான் என்றைக்குமே வெற்றி வீரனாக உலா வர முடியும்னு நினைக்கிறவனா. அ பர்சன் ஹூ கீப்ஸ் ஆன் வினிங், இவன் இந்த ஒரு குத்துச்சண்டை வீரனாக இருந்தாலும் சரி, தோத்ததே கிடையாதுன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் சரியான குத்தம் மூஞ்சில் வந்து தொப்பு கீழே விழுந்துருவான். இல் பி அ நாக் அவுட் ஸ்டேஜ். ஸோ யூ வாண்ட் நோ வாட் அ டிஃபீட் இஸ், ஹி வுண்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் அ டிஃபீட் ஹஸ் பீன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன் வாழ்க்கையில் வந்து. பிற சோதனையை கடந்து வந்தவன் நான், உங்களை மாதிரி இடத்துல இருந்திருக்கேன். ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை நான் துவங்கியிருக்கேன். பத்திரிகையாளர் என்று சொன்னால் ஒரு சைக்கிளில் போய் பத்திரிக்கை போட்டு, அதுக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட்டராக இருந்து, அப்புறம் வந்து செல்லிங் ஸ்பேஸ் ஃபார் த நியூஸ் பேப்பராக இருந்து, மக்களோடு மக்களாக மக்களின் உணர்வுகளை, ஏழை எளிய மக்களின் தேவைகளை புரிந்து அரசியலுக்கு வந்தவனா. இது ஏன் இவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா என்னோட ஒரு ரசிகமன்ற காலத்திலேருந்து இயக்கம் வந்து 9 ஆண்டுகளை முடிந்து 10ஆம் ஆண்டு போகும்போது வேகமாக துரிதமாக இன்னும் எப்படி சீரமைக்க வேண்டும் என்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு செய்தி வரும்போது இது உண்மைக்கு புறம்பான என்று சொல்ல வேண்டியது கடமை என்ற காரணத்தினால்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா, மறுபடியும் சொல்கிறேன், சினிமா வந்து என்னுடைய தொழில். சினிமா இட் கீவ்ஸ் மீ எக்கனாமிக் ஸ்ட்ரென்த். இங்கே வந்து நான் சோஷியல் சர்வீஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் பாலிட்டி, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். இங்கே வந்து நான் பணம் சம்பாதிக்க வரல. ஸோ சேவை ஒரு புறம், இது ஒரு புறம். இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும்போது அந்த வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியலுக்கு முழுக்குன்னு சொல்லலாம். இன்று சற்று அதிகமான நேரம் என் கையில் இருக்கிறது, என் கைவசம் நேரம் இருக்கிறது. சட்டமன்றத்துக்கு செல்லும்போது சட்டமன்றம் செல்ல வேண்டும், அதே மாதிரி அந்த தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற பணி பலு அதிகமாக இருந்தனால் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஒதுங்கியிருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் சற்று அதிக நேரம் என் கைவசம் இருக்கிறது. அது மட்டும் நிறைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஊக்கமுடன் செயல்படுவர் என்னோடு இருக்கும்போது அவங்க சிறப்பாக சொல்கிற டைரெக்ஷன் எடுத்து சிறப்பாக செயல்படுறாங்க. அப்போ என்னுடைய எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் உருவாக்குறது ஒரு 10-15 நாள் நம்ம நடிக்கலாமே. 15 நாள் வந்து இருந்தாலே போய் இன்றைக்கி தான் விஞ்ஞான உலகமாச்சு. இங்கே உட்காந்துக்கிட்டே அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பிட்டுருக்கார் சகோதரர். அதே மாதிரி இப்போ வந்து எக்கனாமிக்கில் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு அப்படி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து பிரதமர் மோடியே டிஜிட்டல் லைஃப்னு சொல்கிறார். ஸோ இட்ஸ் ஆல் பிகமிங் டிஜிட்டல். இங்கே உட்காந்துக்கிட்டே செய்தியை சொல்லிடலாம். இங்கே உட்காந்துக்கிட்டே எனக்கு வந்து தூத்துக்குடியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ ஐ டோன்ட் ஹவ் டு ஆக்கிபை 30 டேஸ் 24/7 டு டூ பாலிட்டிக்ஸ். அதனால் அந்த அன்பு சகோதரர், எனக்கு வேண்டிய சகோதரர்கள் அவங்களும், நான் வந்து உங்களில் ஒருவனாக வந்திருக்கேன். அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர்களை வளர்ப்பதற்கு நான் முயற்சி செய்வோம். பத்திரிகை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது, பத்திரிகையாளர்கள்லாம் வந்து முக்கியமான ஒரு தூண்கள், ஜனநாயகத்தின் தூண்கள் பத்திரிகையாளர்கள். ஏன்னா அவங்க வந்து எது உண்மை, எது உண்மைக்கு புறம்பானது, இல்லாட்டி சரத்குமாரை சந்திக்க முடியவில்லையா, சரத்குமார் கேட்டால் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு செய்தியை போட்டுடலாம். பட் இங்கே வந்து நான் அண்மையில் தான் வந்து செய்தி தொடர்பாளர் திருமதி பாகிரதி அவர்களை நியமித்திருக்கின்றோம். எதுக்குன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை பத்திரிகையாளருக்கு சந்திங்க, நம்மளுடைய நிலவரங்கள், நம்மளுடைய நிலைப்பாடுகள் நான் ஊரில் எல்லாட்டி நீங்கள் எடுத்து சொல்லணும்னு சொல்லி, வி ஆர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரீம்லைனிங் த பார்ட்டி. அப்படி இருக்கும்போது இந்த செய்தி வந்து ஒரு தவறான செய்தியாக, தவறான செய்தின்னு சொன்னால் அரசியலுக்கு டாடா பை பை சூரியன்றது இறுதி மூச்சு அடங்கும் போது தான் அது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு, என்னை பொறுத்த பொது வாழ்க்கை வந்து இறுதி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறவனா. அதை பல வேதனைகள் சோதனைகள் சந்தித்தவன் நான். சாதனை படைக்காமல் இது பூலோகத்தில் நான் போக மாட்டேன். தட் இஸ் மை ஆம்பிஷன், மை ஆம்பிஷன். நான் இதுக்கு வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை செய்யாமல் நான் போக மாட்டேன். அதை செய்வேன். ஐ வில் ஒர்க் ஹார்ட் டுவர்ட்ஸ் தட் அண்ட் அச்சீவ் வாட் எவர் ஐ காட் ஆன் மை மைண்ட்.
இப்போ நீங்கள் எதுவும் கேட்கணும் கேட்டலாம். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து இது நடிகர் சங்க பிரச்சனை கிடையாதுங்க. முதல்ல தயவுசெய்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த நடிகர் சங்கத்தை பற்றி கேள்வி கேட்குறதா அதை பற்றி நான் சொல்ல தயாராக இல்லை. நடிகர் சங்கத்தை பற்றி கேட்கணும், நடிகர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் என்ன கேட்குறீங்கன்றது பதில் வந்துடும் பஸ் ஒன்று என்ன ஒரே நிமிஷம் பஸ் ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் பஸ். அவர் கேட்குறாரு அன்பு சகோதரர் பாவம் அவங்க உட்காந்துருக்காருல்ல. அதாவது நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அவர் கேட்ட கேள்வி வேறு, கர்நாடகாவில் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஏன் ரெப்ரசென்ட் பண்ணலன்றது அடுத்த கேள்வி. அவர் கேள்வி பதில் சொல்லிடுறேன். நடிகர் சங்கத்தின் செயல்பாடு குறித்து அவர் கேட்குறார், அது வந்து நீங்கள் அங்கே கேட்க வேண்டிய கேள்வி நான் சொன்னேன். இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி கேளுங்க. நடிகர் சங்கம் இந்த இதை எப்படி அணுகணும்னு கேட்குறீங்களா? இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து இட் இஸ் நாட் அதான் பெர்டைனிங் டு தி ஆக்டர்ஸ் அலோன். இந்த நதிநீர் பிரச்சனை வந்து இது நடிகர்கள் ஏன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க நடிகர்கள் குரல் கொடுத்துருக்கனால இங்கே நடிகர்கள் குரல் கொடுக்கணுன்றது அவசியமானது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது உடனடியாக அதுக்காக வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நதிநீர் பிரச்சனை வந்து இன்று நேற்று அல்ல. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி அண்ட் பிரின்சிபல் ஸ்டேட் ஆஃப் மைசூர் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1974 அந்த ஒப்பந்தத்து முறிந்து விட்டது. இனிமேல் அதை பற்றி நம்ம டோன்ட் ஹவ் டு அபைட் பை தட் அப்படின்னு சொன்ன பிறகு பிரச்சனை உருவாகி 1991 பிரச்சனை மேலும் வந்து வென்எவர் தர் இஸ் ப்ராப்பர் ரெயின்ஃபால் இந்த பிரச்சனை வரதில்லை, இட் பிகம்ஸ் மோர் அ சீசனல் ப்ராப்ளம். ஆனால் 95 வந்து தண்ணீர் ப்ராப்ளம் வந்து ஓவரால் கர்நாடகத்தை மாநிலத்திலே அதிகமான தண்ணீர் பிரச்சனை வந்த உடனே இது இன்டென்சிவாக ஆச்சு. 205 TMC ஆஃப் வாட்டர் ஷுட் பி கிவன் டு தமிழ்நாடு என்று உத்தரவு இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து கடைபிடிக்கலை என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆக அவங்களுடைய ஒரு பொறுப்பு என்ன, விவசாயிகள் த்ரூ அவுட் என்னை பொறுத்த வரைக்கும் நீர் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இது மத்திய அரசு வந்து இன்றைக்கி வந்து அதை தீவிரமாக ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து கொண்டு இருக்கின்ற சூழலில் அவங்க தான் இதில் வந்து முக்கியமாக வந்து இறங்கி பணிபுரிமை தருவேன். ஹியர் தி ஆக்டர்ஸ் ஹேவ் அ பார்ட் டு பிளே, பட் தி டு நாட் ஹேவ் அ பார்ட் டு பிளே டு த எக்ஸ்டென்ட் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் த மேட்டர்.